குருவிற்கு நந்தினி நமஸ்காரங்கள். ஐடா ஸ்கட்டர் அப்படிங்கிற பெண்மணி பிரசவ வலியில் துடித்து கொண்டிருக்கக்கூடிய மூன்று பெண்களுடைய கஷ்டத்தை பார்த்து சமூக அவலங்களை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள். ராத்திரி பூரா தூங்க முடியல. அடுத்த நாள் காலையில் அவங்களுடைய வழக்கத்தின்படி ப்ரேயர்ஸ் செய்ய ஆரம்பிக்கும் போது, அந்த ஜபம் செய்ய தொடங்கிய போது மனசுக்குள்ளே ஒரு விஷயம் ஆழமாக பதிஞ்சிருது. அவங்களுக்கு ஏற்கனவே என்ன சிந்தனைனா, அமெரிக்காவுக்கு திரும்ப போய் ஒரு கோடீஸ்வரராக பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடணுங்கிறது தான். போதாக்குறைக்கு அவங்களுடைய தோழிகள் வேற வற்புறுத்திட்டு இருக்காங்க, சீக்கிரமாக வந்துரு இந்தியா விட்டு அப்படின்னு. இப்போ இந்த மூன்று பெண்களுடைய வேதனையையும் பார்த்துருக்காங்க நேரில். என்ன முடிவு எடுக்கிறது? இந்த போன்ற கஷ்டப்படக்கூடிய பெண்கள், நமக்கு கண்ணுக்கு முன்னாடி மூன்று பெண்களை ஒரே ராத்திரியில் கடவுள் அடையாளம் காட்டி இருக்கிறாருன்னா, நம்முடைய சேவை ஏதோ ஒரு விதத்தில் இந்த பெண்களுக்கு தேவைப்படுகிறது. இது போல் எவ்வளவு பெண்கள் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இந்த இடத்துல, அவங்களுக்கெல்லாம் நம்ம ஏதாவது செய்ய வேணாமா அப்படிங்கிற ஒரு உணர்வு ஜபத்தின் முடிவில் அவங்களுக்கு தோணுது. அது தேவனுடைய குரலாக, தேவனுடைய கட்டளையாக எடுத்துக்கிறாங்க இவங்க. இந்த ஜபத்தை முடித்து எழுந்துக்கும் போது பார்த்தா வாசலில் தார தப்பட்ட சவுண்டு. பணியால் விட்டு வெளியில் அனுப்பி என்னென்னு பார்த்துட்டு வான்னு சொல்லும்போது தான் தெரிய வருது, முத நாள் பார்த்த அந்த மூன்று பிரசவ வேதனையில் கஷ்டப்பட்ட அந்த மூன்று பெண்களுமே பரிதாபகரமாக இறந்து விட்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு நிலைமை நடந்து போச்சே அப்படின்னு வேதனை தாங்க முடியாமல் தேவனுடைய கட்டளையையும் ஏற்றுக்கொண்டு நம்ம ஏதாவது செய்யணும், ஆனால் நமக்கு மருத்துவம் தெரியாதே, அப்போது நம்முடைய கனவுகள் லட்சியங்கள்னு ஏற்கனவே இருந்தது எல்லாத்தையும் தூக்கி தூரமாக வச்சுட்டு இந்திய பெண்களுக்காக நம்ம மருத்துவராக மாறணும், அதுவும் குறிப்பாக மகப்பேறு மருத்துவராக மாறணும். ஏன்னா இந்த சமூகத்தில் ஆண் மகப்பேறு மருத்துவராக இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சு போச்சு. அது இந்துவாக இருக்கட்டும், இஸ்லாமியராக இருக்கட்டும், கிறிஸ்தவராக இருக்கட்டும், இந்திய சமூகத்தில் ஒரு பெண்ணுக்கு பிரசவம் பார்க்க ஆண் அனுமதிக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு விவரத்தை புரிஞ்சுக்கிட்ட இவங்க மகப்பேறு மருத்துவம் படிக்கணும்னு முடிவு பண்ணி வெளிநாட்டுக்கு போய் உயர்ந்த கல்லூரியில் இது சம்மந்தப்பட்ட படிப்பெல்லாம் படித்து முடிச்சுட்டு நேராக வந்து அதனுடைய சம்மந்தப்பட்ட பல பயிற்சிகளையும் அங்கே எடுத்துக்கிட்டு இந்தியாவுக்கு வர்றாங்க. வந்து இறங்கி ஏற்கனவே அந்த மூன்று பெண்கள் பாதித்த அந்த கிராமத்துக்கே வந்து தன்னுடைய வேலைகளை ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணி அங்கே தன்னுடைய வீட்டையே ஒரு மருத்துவமனையாக மாற்றுறாங்க. வரக்கூடிய நோயாளிகள்லாம் அந்த திண்ணையில் தான், வெயிட்டிங் ஹால் மாதிரி அது. இப்படி அவங்க தன்னால் முடிஞ்ச சிகிச்சையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நேரத்தில் இவங்களுடைய சீனியர், அதாவது இவங்க படிக்கிற காலத்தில் இவங்களை விட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூத்தவராக இருந்த ஒரு சீனியர் மருத்துவர்கிட்டேருந்து ஒரு லெட்டர் வருது. லூயிசா ஹார்டி அப்படிங்கிறவங்கள்ட்டேருந்து லெட்டர் வருது. வேலூரில் மருத்துவமனை ஆரம்பிக்கணும்னு உனக்கு ஏதாவது எண்ணம் இருக்கா, அதுக்கு பண உதவி தேவைப்படுதா அப்படின்னு அவங்க கேட்டு வாலண்டியராக உதவி செய்கிறதுக்கு வர்றாங்க. அப்போ இவங்களுக்கு இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே, நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்து கொஞ்சம்தான், இவங்களுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, மகப்பேறு வீட்டில் பார்க்குறதுல பல சிக்கல்கள் இருக்குது, ஒரு ப்ராப்பர் மருத்துவமனையாக இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்குமே, இப்படி வரக்கூடிய ஒரு உதவியை நம்ம மறுக்கக்கூடாதுன்னு சொல்லி, ஆமாம் இங்கே ஒரு மருத்துவமனை தொடங்கணுன்னா 50,000 ரூபா தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. அந்த 50,000ங்கிறது அந்த காலத்து 50,000 இப்போ 5 கோடிக்கு சமம். அப்போ அதை அந்த லெட்டரை இவங்க பதில் லெட்டராக அனுப்பும்போது இங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் கேலி பண்ணுறாங்க, 50,000 ரூபாலாம் யாராவது வந்து உதவி செய்வாங்களா, இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா, இப்படிலாம் ஒரு மருத்துவமனை தொடங்க முடியுமா, எவ்வளவு பேர்கிட்ட உதவி கேட்குற மாதிரி வரும், இந்த பணத்தை சேர்த்து முடிக்கிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகிடும் அப்படின்னு என்னென்னவோ டிஸ்கரேஜ் பண்ணி பல பேர் பல விதமாக பேசுகிறாங்க. ஆனால் அவங்க நிதி திரட்டணும்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. யானை பசிக்கு சோலை பொறிங்கிற மாதிரி அங்கங்கே கொஞ்சம் பேர் உதவி பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியாவில் தேவைகள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. 10,000 மக்களுக்கு ஒரு மருத்துவருங்கிற ஒரு நிலை தான் அப்போ இருக்குது. பாரம்பரிய மருத்துவ வசதிகள் அங்கங்கே கிராமங்களில் நடந்துட்டுருக்கு, அதில் தான் நம்பிக்கை வச்சு ஒவ்வொருத்தரும் வைத்தியம் பார்த்துட்ருக்குறாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இவங்க ஒரு மருத்துவமனை தொடங்கிறது, அதுக்கு வேணுங்கிற பண உதவியை அடையிறதுங்கிறது நடக்கவே நடக்காத காரியம்னு எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இவங்க மட்டும் ஆழமாக நம்புகிறாங்க, எனக்கு எப்படி தேவனுடைய கட்டளை கிடைச்சதோ அந்த கட்டளைக்கு உதவி செய்யும் பொறுப்பும் அவரே ஏற்றுக்கொள்வார், இந்த உதவி வந்து தன்னால் வந்து சேரும், அதுக்கு அவர் உதவுவார் அப்படின்னு சொல்லி ஆழமாக நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கை
பலன் கொடுத்ததா, இவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பண உதவிகள் கிடைச்சதா, இவங்க அந்த மருத்துவமனையை கட்டி முடிக்கப்பட்டதா அப்படிங்கிற விவரங்கள்லாம் நம்ம நாளைக்கு காத்துட்ருந்து தெரிஞ்சுக்கலாம். சக்தியின் ஆட்சி நமது வீட்டிலும் இன்றே இப்பொழுதே இந்த நொடியே தொடங்கிட நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்திலிருந்து நந்தினியின் வாழ்த்துக்கள். நன்றி.